பிக்பசார்ல என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்கவே கூடாது, என்னப்பா கிடைக்காது அப்படின்னு தான் கேட்கணும். பறக்கிறது, ஊர்றது, தவளறது, இதை தவிர எல்லாமே கிடைக்கும் அங்க. நம்ம கிட்ட காசு இல்ல அப்படின்னு சொல்லி சும்மா உட்கார்ந்து இருந்தாலும் ஆஃபர் மேல ஆஃபரா போட்டு வா வான்னு கூப்பிட்டு கிரெடிட் கார்டை கூட தேய்ச்சி வாங்க விட்டுருவாங்க. இப்போ ரீசெண்டா வேற ஃப்ரீ பப்ளிசிட்டிக்கு பஞ்சமே இல்லாம இருக்காங்க. போற கஸ்டமர்ஸே கன்சூமர் கோர்ட்ல கேஸ் போட்டு செலவே இல்லாம பிக் பசாருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துறாங்க. பிக்பசாருக்கு நிறைய பிரான்சஸ் இருக்கு. துணி பைக்கு 18 ருபீஸா அப்படின்னு ஷாக் ஆன ரெண்டு கஸ்டமர்ஸ் கன்சூமர் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. கவர்மெண்ட் பிளாஸ்டிக் கவர்ஸ் நாட்டுக்கும் வீட்டுக்கும் நல்லதில்ல, யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்களோ இல்லையோ, உடனே துணிப்பைய கொண்டு வந்து கஸ்டமர்ஸ் பாக்கெட்ல காலி பண்றதெல்லாம் எந்த அளவுக்கு நல்லது? ஆஃபர் போட்டு தள்ளுறதுனால நம்மள பல பேர் மாச மல்லிகை சாமானே பிக் பசார்ல தான் வாங்குவோம். மொத்தமா வாங்கிட்டு பில்லு போடுற நேரத்துலதான் துணிப்பைக்கு 18 ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க. கஷ்டமா இருந்தாலும் நம்மளுக்கு எதுக்குப்பா வம்பு அப்படின்னு சொல்லி நம்மளும் காசை கொடுத்து வாங்கிடுவோம். ஆனா ஹரியானால பல்தேவ் அப்படின்றவரும் சண்டிகர்ல சௌரவ் குமார் அப்படின்ற ரெண்டு பேரும் அநியாயத்தை பார்த்தா நாங்க சும்மா இருக்க மாட்டோம், பொங்கி எழுந்துருவோம் அப்படின்னு சொல்லி கன்சூமர் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க பிக் பசார் மேல. இவங்க ரெண்டு பேரும் பிக் பசார்ல சாமான் வாங்கியிருக்காங்க. அப்போ பைக்கு 18 ருபீஸ் சார்ஜ் பண்றோம் அப்படின்னு சொன்ன உடனே கடையில எங்கேயாவது மென்ஷன் பண்ணிருக்கீங்களா பைக்கு சார்ஜ் பண்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்க என்னதான் கேள்விக்கு மேல கேள்வி கேட்டாலும் நாங்க கண்டுக்கவே மாட்டோம் அப்படின்னு பிக் பசார்ல இவங்களை கண்டுக்கவே இல்லையா. ரொம்ப கடுப்பானவங்க கன்சூமர் கோர்ட்ல போய் கேஸ் போட்டிருக்காங்க. கோர்ட்ல ரொம்ப தெளிவா கேள்வி கேட்டிருக்காங்க பிக் பசார் காரங்களை. இவ்வளவு சாமான் வாங்குறவங்க வெறும் கையிலயா தூக்கிட்டு போக முடியும்? பையோட காசு கூட கஸ்டமர்ஸ் தலைமையிலேயே கை வைக்கிறது நல்லா இல்ல அப்படின்னு சொல்லி தீவிரமா வார்னிங் கொடுத்திருக்காங்க பிக் பசாருக்கு. அது போக கோர்ட்டு கேஸ் அப்படின்னு போனா பப்ளிசிட்டி ஒரு பக்கம் இருந்தாலும் ஃபைனு செலவு அப்படின்றதெல்லாம் இருக்கும் இல்லையா. 18 ரூபாய் காசப்பட்டு 11,500 ரூபாய் ஃபைன் கட்டியிருக்காங்க பிக் பசார் கோர்ட்ல. இந்த அசிங்கம் பிக் பசாருக்கு தேவையா? இன்று தொலைத்தொடர்பு துறையில மொத்தமா அந்த நிறுவனங்களுக்கு இருக்கிற கடன் வந்து 8 லட்சம் கோடி. BSNL கடன் எவ்வளவு தெரியுமா? இந்த 8 லட்சத்துல ஜஸ்ட் 20,000 crores. 780,000 கடன் வச்சிருக்கிறோம், 5G வாங்குவான். மிக குறைவான கடன் வச்சிருக்க நாங்க, எங்களால வாங்க முடியாதா?